ஐயா தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ சுபக்ரது வருஷம் உத்தராயண புண்ணிய புண்ணியகாலம் வசந்தருது வைகாசி பதினொன்று மே இருபத்து ஐந்து புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷம் தசமி திதி பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரை பிறகு ஏகாதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் பிரீத்தி நாம யோகம் பத்திரே நாம கரணம் இன்றைய நவக்கிரக நிலை மேஷராசியில் புதன் சுக்ரன் ராகு ரிஷபராசியில் சூரியன் ராசியில் கேது மகர ராசியில் சனி மீனராசியில் சந்திரன் அங்காரகன் குரு இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைய ராசி பலனை பார்ப்போம் மேஷராசி என்பர்களே குடும்ப பொறுப்புகளை இன்றைய நாளிலே நிறைவேற்ற முடியும் குடும்ப நபர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியும் இதை செய்துவிட்டாலே போதுமானது பிரச்சனை ஏதும் ஏற்படாது மனதிலே கவலைக்கு இடம் இருக்காது நிம்மதியாக இருக்க முடியும் தன்னுடைய கடமையை சரிவர செய்து முடிக்க முடியும் வீட்டிலே பணப்பற்றாக்குறை பணத்தட்டுப்பாடு பொருள் இல்லை பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள் பெற்றோர் கஷ்டப்படுகிறார்கள் சரியான உணவு ஆடை வசதிகள் இல்லை இப்படிப்பட்டவர் தன்னுடைய வேலையை எப்படி சரியாக செய்ய முடியும் அப்படிப்பட்ட பிரச்சனை இன்றைக்கு தீரும் பல இடங்களிலே சுயதொழில் வியாபாரத்திலே நிறைய பேர் பணியாட்கள் இருப்பார்கள் அந்த வியாபாரத்திலே முன்னேற்றம் இருக்காது அந்த முதலாளி பல விஷயங்களை சிந்திப்பார் எதனால் முன்னேறவில்லை என்ன செய்தால் நமக்கு ஏற்றம் ஏற்படும் என்று அவர் தன்னுடைய பணியாட்களை ஊழியர்களை திருப்தி செய்தால் அவர்களுடைய குடும்ப நிலை நன்றாக இருக்கிறதா அவர்கள் வேலைக்கு புறப்பட்டு வரும்போது திருப்தியாக வருகிறார்களா கவலை இல்லாமல் இருக்கிறார்களா என்பதை சிந்தித்தால் போதுமானது அவருடைய தொழில் முன்னேற்றம் அடையும் அப்படியாக இன்றைய நாளிலே குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இன்று மேற்கு திசை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீல நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுடைய சக்திக்கு ஏற்ற தர்ம காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது ரிஷபராசி என்பர்களே பொருளாதார உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்நாளிலே சிறப்பாக இருக்கிறது ராசிக்கு பதினோராம் இடத்திலே இருந்த ராசிநாதன் சுக்ரன் இப்போது பன்னிரெண்டாம் இடத்திற்கு வந்துவிட்டார் விரயஸ்தானத்திலே மூன்று கிரகங்கள் இருக்கிறது இருந்தபோதும் இப்போது பதினொன்றிலே குரு பகவானோடு அங்காரகன் சந்திரன் இருக்கிறார்கள் ஏதாவது ஒரு வழியிலே உங்களுக்கு பணவரவு வந்து கொண்டு இருக்கும் அதை வைத்து உங்களுடைய செலவுகளை நீங்கள் செய்து கொள்ளலாம் இந்த காலத்திலே கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை நீங்கள் செய்ய வேண்டி இருக்கும் அல்லது அதிக செலவுகளை செய்ய வேண்டி இருக்கும் அப்படி உங்களுக்காக நீங்கள் செய்யும் போது பிறருக்காகவும் ஏதாவது நல்ல காரியங்கள் செய்வது நல்லது அது உங்களுடைய தேவையற்ற செலவுகளை குறைக்கும் புண்ணிய பலனை கூட்டம் இதை கடைபிடித்தால் போதுமானது இந்நாளிலே லாபம் லாபத்தோடு நிம்மதி இரண்டும் வந்து சேரும் இன்றைக்கு கிழக்கு திசை உங்களுக்கு யோக பலனை தரும் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்டமாக இருக்கும் பெரியவர்களுடைய ஆசையானது அப்படியே பலித்தமாகும் ராசி என்பர்களே இடமாற்றம் செய்ய வேண்டும் வெளியூர் வெளிநாடு போக வேண்டும் இப்படியான எண்ணம் மனதிலே எழுந்தால் இந்த காலகட்டத்திலே நீங்கள் அதை செயல்படுத்தலாம் அஷ்டம சனி காலமா இருக்கிறது அதனால் குடும்பத்திலிருந்து பிரிவோ அல்லது புதிய இடங்கள் சென்று கொஞ்சம் கஷ்டப்படுவதோ இங்கே இருக்கக்கூடிய சீதோஷ்ண நிலை அங்கே இருக்காது இங்கு கிடைக்கக்கூடிய உணவு அங்கே கிடைக்காது குடும்ப நபர்களுடைய பக்கத்துணையானது எதிர்பார்க்க முடியாது அதனால் அஷ்டம சனி காலத்திலே இப்படிப்பட்ட வாய்ப்பு வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு பெறக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அதுபோல நீங்கள் கல்விக்காகவோ உத்தியோக நிமித்தமாகவோ பிரயாணங்கள் செய்ய வேண்டும் இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் இந்நாளிலே முயற்சி செய்யலாம் அது முழுமையான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் இன்றைக்கு தெற்கு திசை நோக்கி நீங்கள் செல்லலாம் சிகப்பு நிறத்தை பயன்படுத்தலாம் உடன் இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து கூட்டு முயற்சி செய்தாலும் பலன் கிடைக்கும் கடகராசி என்பவர்கள் இன்றைக்கு மனநலம் நன்றாக இருக்கும் மனதிலே தெளிவு இருக்கும் நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள் சில நாட்களிலே சோர்வாக இருப்பது போல இருக்கும் உடல் ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனாலும் அந்த சோர்வு அப்படியே இருக்கும் எதிலுமே நாட்டம் இருக்காது பிடிப்பு இருக்காது ஒரு சிலருக்கு இது கொஞ்சம் அதிகமாகும்போது விரக்தி வெறுப்பு என்ற நிலை கூட போய்விடும் இதுவெல்லாம் சந்திரனுடைய நிலை காரணமாக அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடம் காரணமாக ஏற்படுகின்றது அப்படி இன்றைய நாளிலே உங்களுக்கு உற்சாகம் இருக்கும் சுறுசுறுப்பாக உங்களால் இருக்க முடியும் செய்யக்கூடிய செயலை முழுமையான கவனத்தோடு எப்போதையும் விட சிறப்பாக செய்ய முடியும் படிப்பிலே நல்ல கவனம் இருக்கும் நல்ல ஞாபக சக்தியானது இருக்கும் அனைத்தும் விட செய்யக்கூடிய செயலிலே நல்ல விருப்பம் உங்களுக்கு இருக்கும் அது பலன் தரும் இந்நாளிலே வடகிழக்கு திசை உங்களுக்கு இருக்கும் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் இளையவர்கள் உங்களுக்கு நல்ல துணையாக நண்பர்களாக நடந்து கொள்வார்கள் சிம்மராசி என்பர்களே இன்றைய நாளிலே நிதானம் பிரதானமாய் இருக்க வேண்டியது அவசியம் பதட்டமோ கோபமோ கட்டாயம் கூடாது எளிய ஆகாரங்களை எடுத்து கொள்ளலாம் தேவையான பேச்சை மற்றும் பேசலாம் நிறைய பேருக்கு மனதிலேயே ஆதங்கம் இருக்கும் வெளிப்படையாக கூட தன்னுடைய ஆதங்கத்தை சொல்வார்கள் யாருமே என்னை புரிந்து கொள்வது கிடையாது என் மீது யாரும் அன்பே செலுத்தவில்லை எனக்கு யாருமே உதவ முன்வரவில்லை என்று ஆனால் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று நம்மை பற்றியும் சிந்தித்தால் பிறரே நாம் புரிந்து கொள்கிறோமா அப்படி புரிந்து கொள்ளும்போது அவர் நம்மை புரிந்து கொள்ளவில்லை என்பதை விட்டோம் பிறகு ஏன் கவலைப்பட வேண்டும் இப்படியாக இன்றைய நாளிலே நீங்கள் சிந்தித்தால் தேவையில்லாத கவலையே தவிர்க்கலாம் ஆதங்கப்படுவது சுய பச்சாதாபம் கொள்வது இது மிகப்பெரிய பிரச்சனை நம்ம இது முன்னேற விடாது நம்முடைய உயரத்தை தடுத்துவிடும் அப்படியாக இன்றைய நாளிலே நன்றாக சிந்தித்து தெளிவாக இருந்துவிட்டால் போதுமானது சந்திராஷ்டமம் சம்பந்தமாக பிரச்சனையை தவிர்க்கலாம் இன்றைக்கு விநாயகப் பெருமானை வழிபடுவது நல்லது இந்நாளிலே கிழக்கு திசை உங்களுக்கு நற்பலனை தரும் வெளிர் சிவப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் கன்னிராசி என்பர்களே திருமண விஷயங்கள் திருமணமான தம்பதிகளுக்கு புத்திரப்பேறு ஏற்படுவது இப்படியான பலன்கள் இன்றைய நாளிலே சாதகமாக இருக்கிறது புத்திரப்பேரு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது முன்பெல்லாம் நம்முடைய முன்னோர் காலத்திலே தாத்தா பாட்டி காலத்தில் கூட பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்தது எங்காவது யாருக்காவது ஒரு நபருக்குத்தான் திருமணமாகி கொஞ்ச காலம் புத்திர புத்திரப்பேர் இருக்காது அவர்கள் அதற்கு காரணம் என்ன பரிகாரம் செய்ய வேண்டுமா இப்படியாக சிந்திப்பார்கள் இந்த காலத்திலே இந்த பிரச்சனை அதிகமாகிவிட்டது கிரகங்கள் எப்போதும் ஒரே மாதிரியாகத்தான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறது கிரகங்கள் மாறிவிடவில்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை மாறிவிட்டது இதுதான் காரணம் அப்போது நாம் கூடி வாழ்ந்தோம் இப்போது தனித்து வாழ்கிறோம் இது பிரதானமான விஷயம் அதனால் உங்களால் இயன்ற அளவிற்கு பிறருக்கு ஏதாவது உதவுவது தான தர்மங்கள் செய்வது பிறருடைய கஷ்டங்களை போக்குவது அவர்களிடத்திலே வாழ்த்து ஆசை பெறுவது இதை செய்தாலே போதுமானது புண்ணிய பலன் கூடும் அதன் மூலமாக புத்திரப்பேறு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படாது இன்றைய நாளிலே பேரு கிடைக்க பிரார்த்திக்கலாம் கிருஷ்ணரை வழிபடலாம் வடக்கு திசை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொன்னிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் துளாராசி என்பர்களே சாதிக்கக்கூடிய அளவிற்கு வைராகியத்தோடு தன்னம்பிக்கையோடு இன்றைய நாளிலே நீங்கள் காணப்படுவீர்கள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் எப்படியாவது நற்பலனை அடைந்து விட வேண்டும் பொருளை ஈட்ட வேண்டும் பதவியை பெற வேண்டும் சுயதொழில் வியாபாரத்திலே முதலிடம் பிடிக்க வேண்டும் இப்படியான எண்ணம் உங்களிடத்திலே இருக்கும் எண்ணம் நல்லது அப்போதுதான் முயற்சிக்க முடியும் முயற்சி தான் பலன் தரும் ஆனால் உடனேயே பலனை எதிர்பார்க்க கூடாது மரக்கன்றை வைத்துவிட்டு உடனேயே கனியை நாம் எதிர்பார்க்கவே மாட்டோம் ஏனென்றால் உண்மை நமக்கு தெரியும் இது வளர வேண்டும் பல காலம் பிடிக்கும் வளர்ந்தாலும் கூட பருவத்தில்தான் காய் காய்க்கும் என்று ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை நாம் பெறுவதற்கு நம்மிடத்திலே பொறுமை இருக்காது அப்படியாக இன்றைய நாளிலே உண்மையை உணர்ந்து பொறுமையாக நீங்கள் இருந்தால் போதுமானது உங்களுடைய உழைப்பும் முயற்சியும் உன்னதமான பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் இந்நாளிலே தென்கிழக்கு திசை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கு உடன் இருக்கக்கூடியவர்களுடைய திறமை உங்களுக்கு கை கொடுக்கும் ராசி என்பர்களே இந்நாளிலே அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறது நீங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய பணிகளுக்கும் கூட விசேஷமான பலன் கிடைக்கும் இப்போதும் கிடைக்காத பாராட்டு இன்று கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்நாளிலே ஊதிய உயர்வோ உத்தியோக உயர்வோ தேவையான சலுகையோ இடமாற்றமோ அதற்காக நீங்கள் கோரிக்கைகள் வைக்கலாம் சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக அதை எப்படி வளர்ப்பது அதை எப்படி விரிவுபடுத்துவது இப்படியான விஷயங்களை சிந்திக்கலாம் கல்வி சம்பந்தமாக எதிர்காலத்திலே என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் எதை படித்தால் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இப்படியான விஷயங்களை திட்டமிடலாம் இதுவெல்லாம் உங்களுக்கு விசேஷமான பலனை தரும் இந்த நாளின் நேரத்தை முழுமையாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நல்ல நாள் நல்ல நேரம் இருக்கக்கூடிய சமயத்திலே சில பேர் சந்தோஷமாக இருந்து விடுகிறார்கள் அதாவது பொழுதுபோக்கு கேளிக்கை போன்ற விஷயங்களை அந்த நாளிலே அனுபவித்து விடுகிறார்கள் ஆனால் நல்ல காலம் நல்ல நாள் இருக்கும்போது அதை நாம் சரியாக பயன்படுத்தினால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அந்த எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடிய பலனை பார்த்துவிட்டு அதன் பிறகு நாம் சந்தோஷமாக பொழுதை போக்குவது கேளிக்கை போன்ற விஷயங்களிலே ஈடுபடலாம் அப்படியாக இன்றைக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குலதெய்வத்தை வழிபடும்போது போது மிகச்சிறந்த பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் வடகிழக்கு திசை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்நாளிலே நீங்கள் கருநீல நிறத்தை பயன்படுத்தலாம் தனுர் ராசி என்பர்களே சாதகமான பலன்களை இன்றைய நாளிலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்றைய பணிகள் அனைத்தையும் மிகச்சிறப்பாக உங்களால் செய்து முடிக்க முடியும் திட்டமிட்டதை விட கூடுதலாக உங்களால் உழைக்க முடியும் இன்றைய நாளிலே உங்களுடைய திறமையை நிரூபிப்பது நல்ல பலன் கிடைக்க பெறுவது நல்லவர் என்று பிறரால் கொண்டாடப்படுவது அதனால் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து உயர்வது இப்படியான பலன்களை நீங்கள் பார்க்க முடியும் இப்படியான பலன்களை அனுபவிக்க முடியும் நிறைய பேருக்கு ஏக்கம் போகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பாடுபட்டு உழைக்கிறோம் யாருமே நம்மை பாராட்டவில்லையே இந்த அளவிற்கு நாம் திறமையாக செயல்படுகிறோம் யாரும் மெச்சிக்கொள்ளவில்லையே நம்மில் பாதி கூட உழைக்காதவர்களை கூட கொண்டாடுகிறார்களே இப்படியான ஆதங்கம் இருந்தால் அது இன்றைக்கு போகும் இந்நாளிலே உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கப் போகிறது கிரகங்கள் சேரும்போது நல்ல கிரகங்கள் நட்பு கிரகங்கள் சேர்ந்தால் அது யோகமான விசேஷமான பலன்களை தருகிறது அதுபோல இன்றைய நாளிலே நீங்கள் நல்லவர்களோடு சேரும்போது மேற் சொன்ன பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும் இன்றைக்கு வடக்கு திசை உங்களுக்கு சாதகமான பலனை தரும் பச்சை நிறம் அதிர்ஷ்டமாக இருக்கும் இந்நாளிலே நல்லவர் துணை உங்களுக்கு அவசியம் மகர ராசி என்பர்களே காரிய தடை இருந்தாலோ உங்களுடைய முக்கிய பணிகளுக்கு இடையூறுகள் ஏற்பட்டு கொண்டிருந்தாலோ அதை இன்றைக்கு நீங்கள் சரி செய்யலாம் அதாவது இதுநாள் வரை நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை இன்றைக்கு புரிந்து கொள்வீர்கள் நாம் ஒரு விளையாட்டு போட்டியை பார்த்து கொண்டு இருப்போம் அதிலே ஒரு வீரர் சிறிய தவறு செய்தால் இவர் இப்படி தவறு செய்திருக்க கூடாது இன்னமும் திறமையாக செயல்பட்டிருந்தால் வெற்றி வாய்ப்பை நழுவவிட்டிருக்க மாட்டார் என்பதாக விமர்சனம் செய்வோம் ஆனால் தினந்தோறும் நம்முடைய பணிகளை இந்த அளவிற்கு நாம் சரியாக செய்கிறோமா அப்படி சிந்தித்து பார்த்தால் நம்முடைய குறைகள் அனைத்தும் போய்விடும் ஒவ்வொருவரும் தன்னுடைய துறையிலே தன்னுடைய பணியை மிகச்சரியாக செய்துவிட்டால் உலகத்திலே எந்த பிரச்சனையும் ஏற்படாது எரர் என்று சொல்கிறார்களே கம்ப்யூட்டர் எரர் அதுபோல் ஹியூமன் எரர் இது ஏற்படாது அப்படி ஏற்படாது போகும்போது பெரிய பிரச்சனைகள் அனைத்தையும் தவிர்த்துவிட முடியும் பின்னடைவை தவிர்க்க முடியும் நல்ல முன்னேற்றத்தை நாம் பெற்று நாடும் பெறுவதற்கு காரணமாக இருக்க முடியும் அப்படியாக உங்களுடைய குறைகள் என்ன தவறுகள் என்ன இப்போது எது உங்களுக்கு தெரியவில்லை எது தெரிந்தால் நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள் இந்த விஷயங்களை சிந்தித்து நீங்கள் அதற்குண்டான முயற்சியை செய்ய ஜென்ம காலமாக இருந்தாலும் கூட சாதக பலனை பெறுவீர்கள் இன்று தென்மேற்கு திசை நோக்கி நீங்கள் செல்லலாம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்த அது அதிர்ஷ்டமாக இருக்கும் கும்பராசி என்பர்களே பண வரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்நாளிலே சிறப்பாக இருக்கிறது பல காலமாக தடைப்பட்டு உங்களுக்கு வந்து சேராத உங்களுடைய பணமானது வருவதற்கு அமைப்பு இருக்கிறது அதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் அல்லது நீங்கள் சேமித்து வைத்த பணத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து அதன் மூலமாக உருப்படியான காரியங்களை செய்யலாம் ஆபரணங்கள் வாங்குவது சொத்துக்கள் வாங்குவது பிடித்த பொருட்களை வாங்குவது இப்படியான பலனும் கூட இன்றைக்கு இருக்கிறது குடும்ப நபர்களுடைய தேவையை நிறைவேற்ற முடியும் பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் இதுவெல்லாம் உங்களுக்கு மனநிறைவையும் நல்ல பெயரையும் ஏற்படுத்தும் இந்நாளிலே பொருளாதார உயர்வு உங்களுக்கு முன்னேற்றம் தருகிறது அந்த உயர்வை நீங்கள் பெற வடமேற்கு திசை நோக்கி சென்று முயற்சித்தால் பலன் சுலபமாக கிடைக்கும் வெளிர் சிவப்பு நிறத்தை நீங்கள் பயன்படுத்த அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் மீனராசி என்பர்களே இன்றைய நாளிலே நல்ல பழக்கங்கள் மீது உங்களுக்கு ஆர்வம் உண்டாகும் ராசிநாதன் குருபகவான் ராசியிலே ஆட்சி பெற்றிருக்கிறார் அதோடு அங்காரகன் சந்திரனுடைய சேர்க்கையானது ஏற்படுகிறது அதனால் நம்மை எல்லோரும் மதிக்க வேண்டும் கௌரவமான நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் இப்படியான எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டு இருக்கும் அப்படிப்பட்ட பலன் கிடைக்க வேண்டுமென்றால் தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக நல்ல பழக்கங்களை தொடர்ந்து செய்து அதை வழக்கமாக்க வேண்டும் அது இன்றைக்கு உங்களுக்கு சாத்தியமாகிறது அதிகாலையிலே எழ வேண்டும் தினந்தோறும் அன்றைய பாடங்களை அன்றையே படித்துவிட வேண்டும் எந்த வேலையையும் நாம் தள்ளி போடக்கூடாது சோம்பல் பகல் நேரத்திலே உறங்குவது அதிகமான பொழுதுபோக்கு போன்ற விஷயங்களை தவிர்ப்பது உடற்பயிற்சி செய்வது இப்படியான விஷயங்கள் மீது ஆர்வம் உண்டாகும் நல்ல விஷயங்களை செய்வது தேவையற்றதை தவிர்ப்பது சாத்தியமாகும் இன்றைக்கு மேற்கு திசை உங்களுக்கு யோக பலனை தரும் பொன்னிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இன்று பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தொன்பது நிமிடத்திலே ஏகாதசி திதி தொடங்குகிறது நாளை பிற்பகல் வரை இருக்கிறது நாளை ஏகாதசி விரதம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்